வரகு தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவட படக்குழு சார்பாக உங்களை வருக வருகன வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரெண்டு பேரும் நன்றி சொல்லி ஆகணும். ராஜ் டிவியின் அகட விகடம் நடப்பதற்கு மிகவும் முக்கியமான பொருள் உதவியுடன் உடல் உழைப்பையும் கொடுத்த நல்ல உள்ளமான கோவை ஸ்டார் அரிமா சங்கத்தின் தலைவர் டி வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ராஜ் டிவி அகடவடம் இந்த கோவை மாநகரம் நடக்குதுன்னா அதற்கு மூல காரணம் இந்த அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவரும் வராங்க. எங்களுடைய ராஜ் டிவியின் இந்த அகட விகடம் வெற்றி பெற்றிருக்குன்னா அது காரணம் தமிழகத்தில் இருக்க அத்தனை அரிமா சங்கங்களும் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு என்கிறத பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கும். தமிழகத்தில் அரிமா சங்கங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய ராஷ்டிரிய அகடவட பழகு வாழ்த்தி வணங்கி மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் பலமாக ப்ளீஸ். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இரண்டு மாத காலங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அந்த நல்ல உள்ளங்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் திரு யு வசந்த் பிஏ அவர்கள், திருமதி டி கிருத்திகா பிஎஸ்சி பிஏ எல்எல்பி அவர்கள், உதவி ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு அவர்கள். இவர் வந்து ஆம்பூரை சேர்ந்தவர், கிருத்திகா திருவள்ளூரை சேர்ந்தவர், அவனும் ஆம்பூர். ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் சொல்லிட்டு வெங்கட் கேட்ட உடனே கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்கள் கஷ்டப்பட்டு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்காங்க. அவர்களை எங்களுடைய ராஷ்டிரிய அகடவட படக்குழு வாழ்த்தி வணங்கு ப்ளீஸ். இந்த கோவை மாநகருக்கு நாங்கள் கொடுத்த தலைப்பு நம் தேசம் தளர்ச்சி இல்லாத வளர்ச்சியில்
மேம்பட யார் பங்களிப்பு தேவை? விவசாயிகளின் பங்களிப்பா, தொழில் நுட்பத்தின் பங்களிப்பா, அரசாங்கத்தின் பங்களிப்பா, மக்களின் பங்களிப்பா? இதுதான் இந்த கோவை மாநகருக்கு நாங்க கொடுத்த தலைப்பு. இந்த தலைப்புல கிட்டத்தட்ட இந்த பெருமக்கள் பேச போறாங்க, நல்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண போறாங்க. இந்த ஊரை பத்தி ஒரு சில விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் நடுவர் ரத்தன சுருக்கமாக பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோவை வாழ் ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் பேசுகிற தமிழில் கொஞ்சுகிற அழகும் கூப்பிடுகிற வண்ணமும் மரியாதை கலந்த ஒரே ஊர் என்று சொன்னால் அது இந்த கோயமுத்தூரை தவிர வேற எந்த ஊருக்கும் கிடையாது. கோயமுத்தூர் மண்ணுக்குன்னு பல பெருமைகள் உண்டு. இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பில் தேசத்தின் வளர்ச்சிக்கு என்று கொடுத்திருக்கிறார்களே, இங்கே இருக்கிற இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்கிற நிலை வந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே நிதி அமைச்சராக யாரை பரிந்துரைக்கலாம் என்று நம் தேசத்தலைவர் மகாத்மா காந்தியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த தேசத்தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய நாட்டின் முதல் நிதியமைச்சராக மாறக்கூடிய தகுதி காங்கிரஸ் இயக்கத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் நிதியை நிர்வகிக்கிற திறமை மிக்க ஒரு மனிதர் என்று சொன்னால் அது உங்கள் கோவை மண்ணில் பிறந்து வாழ்ந்த ஆர்கே சண்முகம் என்ற அந்த நிதி ஆலோசகரைத்தான் முதல் முதல நிதி அமைச்சராக போடணும். இங்கே தான் காசு எப்படி செலவு பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இந்த கோயம்புத்தூருக்கு இருக்கிற பெரிய பெருமைகள்லையே அதைவிட மிகச்சிறப்பான பெருமைகள் பல இருக்கிறது. இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேச போகிறார்கள், ஆனால் விவசாயத்தை வாழ்நாளில் படிப்பாக படித்து வேளாண் பட்டதாரிகளாக மாறி வேளாண்மையே தொழிலாக கொண்டால் பல லட்சம் சம்பாதிக்கலாம் என்று தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வேளாண் பட்டதாரிகள் உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு உங்கள் கோவை மண்தான் அந்த வேளாண் பல்கலைக்கழகத்தை அமைத்து மிகச்சிறப்பான பாதையை கொடுத்திருக்கிறது. விவசாயத்துக்கு சிறப்பான தஞ்சை மண்ணிலிருந்து வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த கோவை மண்தான் பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறது. அதை விட கோயம்புத்தூருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா, வருபவர்களை வாங்கன்னு சொல்கிற ஊர் அதான். அடுத்தவர்களுக்கு தங்கள் வீட்டு பெண்ணை தராமல் மானத்தோடு மரியாதையோடு இந்த நூற்றாண்டிலும் தங்கள் பெண்களை தன் குல வழக்கப்படி தவறி போகாமல் தரிகட்டு போகாமல் தரமாக குடும்பம் நடத்துகிற அதிக பெண்கள் இருக்கிற ஒரே மண்டலம் நமது கோவை மண்டலத்தை தவிர வருகிறார். தியேட்டர் என்ற ஒரு அரங்கத்தையே 1914 தமிழகத்திலேயே முதல் முதல் திரையரங்கம் அமைக்கப்பட்ட ஊர் உங்கள் ஊர் தான். பொழுதுபோக்குவதற்கு மட்டுமல்ல, தொழில் செய்வதற்கு, தொழிலாளர்களை உயர்த்துவதற்கு, தொழில் மேன்மை செய்வதற்கு, தொழில்நுட்பத்தை வளர்த்த ஜிடி நாயுடு போன்ற விஞ்ஞானிகளுக்கு வாழ்க்கை கொடுத்த மண்ணிலே இன்றைக்கு 16 பேர் பல செய்திகள் பேச இருக்கிறார்கள். இது கோவை, இதுதான் தமிழ் பாவையின் கண்கள். எனவே அந்த கண்களுக்கு விருந்தளிக்க உங்கள் இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். இந்த கோவை மாநகருக்கு நாங்கள் கொடுத்த தலைப்பு, நம் தேசம் தளர்ச்சி இல்லாத வளர்ச்சியில் மேம்பட யார் பங்களிப்பு தேவை? விவசாயிகளின் பங்களிப்பா, தொழில் நுட்பத்தின் பங்களிப்பா, அரசாங்கத்தின் பங்களிப்பா, மக்களின் பங்களிப்பா? இதுதான் இந்த கோவை மாநகருக்கு நாங்க கொடுத்த தலைப்பு. சொல்லுமா, யாருடைய பங்களிப்பு? அரசாங்கத்தோட பங்களிப்பு தான் வேணும்னு சொல்றேங்க சார். பேசுமா, மன்னராட்சி காலத்துல இருந்து மக்கள் ஆட்சி காலம் வரைக்கும் அரசாங்கத்தோட பங்களிப்பு தாங்க தேவை. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் சரியா இருந்தாதான் அந்த வீடு வளர்ச்சி அடைய முடியும். ஒரு ஆபீஸ்ல எம்பிங்கறவர் சரியா இருந்தாதான் அந்த ஆபீஸ் வளர்ச்சி அடைய முடியும். ஒரு போர்க்கள
டீச்சர்களுக்கு பரிச்சை வச்சதில் யார் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ தெரியல, இந்த பாப்பா நல்லா சந்தோஷப்பட்டு. ஏன், அந்த டெஸ்ட்டை முத முதல்ல வச்சப்போ 200,000 பேர் எழுதுனாங்க, எல்லா ஆசிரியர்கள் 200,000 பேர் எழுதுனாங்க. எத்தனை பேர் பாஸ்ன்னு தெரியுமா பாப்பா? 200,000 பேரில் 2,000 பேர் தான் பாஸ், பாக்கி 198,000 ஃபெயில். அப்போ இந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய டார்ச்சா இருந்தாலும் அது வண்ணமயமா ஒளிமயமா எரியணும் அப்படின்னா பல பல பேட்டரிகள் தேவைப்படுது. அதே மாதிரி தாங்க நம் தேசமோ நாடோ தளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா அங்கே தொழில்நுட்பங்கிற கருவி இருந்தால் தாங்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம அகலாய்வு எடுத்துக்கலாமே,
2000 ஆண்டுக்கு முந்தைய மொழி நம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம் ஒவ்வொருவரும் இப்போ 2500 ஆண்டுக்கு முந்தைய மொழி என் தமிழ் மொழி அப்படின்னு சொல்றனா அது யாரால? என்னோட தொழில்நுட்பம்னாலங்க. ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா ஒரு அனாதை இல்லம் பக்கம் போகிறாரு. அங்கே சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அப்துல் கலாம் ஐயா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆரவாரத்தில் ஓடோடி வராங்க. அங்கே சில குழந்தைகள் கட்டக்காலை வச்சு நடக்கிறாங்க. கட்டக்கால் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. 3.5 கிலோ எடை கொண்டது கட்டக்கால். இவ்வளவு எடை கொண்டு அந்த குழந்தைங்க நம்மளை பார்க்க ஓடோடி வராங்களேன்னு அவர் நினச்சி, நம்ம விமானம்லாம் தயாரிக்கிறோமே அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தயாரிக்க முடியாதா அப்படின்னு 300 கிராம் அலுமினியம் தகடை பயன்படுத்தி செயற்கை காலை உருவாக்குறாரு. கேலிபர்ஸ்னு சொல்லக்கூடிய செயற்கை காலை உருவாக்குறாரு. இன்னைக்கு நம்ம நாட்டை கண்டு அனைத்து நாடுகளும் பயப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச அணு ஆயுதம் தானங்க. இது யாரும் நம்மளால தவிர்க்க முடியும்? ஸ்பேஸுக்கு போறாங்க, ஸ்பேஸுக்கு போறாங்கன்றீங்களே, ராக்கெட் சும்மா காத்து விட்டா பறந்துருமா? அங்க என் தொழில்நுட்பம் இருக்கனால தானங்க பறக்குது. என்னோட பாட்டி பூட்டி எல்லாம் இங்க இருந்து வெளியே போனா கூட சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு நடராஜா சர்வீஸ்னு போவாங்க. ஆனா இப்ப அப்படியா? எட்ரா போன கூப்பிடுறா கால் டாக்ஸிக்கு காலன்னு சொல்லி கேபு தானங்க புக் பண்ணி போறோம். எதனால? என் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சினால தானங்க. முன்னெல்லாம் குழந்தைங்களுக்கு டே கண்ணா இது தாண்ட ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நடத்துவோம். எதுக்காக? அந்த குழந்தை எளிதாக புரிஞ்சுக்கணுக்கிறதுக்காக. ஆனால் இப்போ இப்படியா? அப்போ ஹிமாலயாஸ்னால் என்ன, ஹிமாலயா உச்சியில் போயா நடத்த முடியும்? அதுக்காக மாடர்ன் கிளாஸ்னு ஒன்று கொண்டு வந்தோமே. இங்கே பாடுறா கண்ணா இதுதான் ஹிமாலயா, இப்படி தான் ஹிமாலயாஸ் இருக்கும், இப்படி தாண்டா செங்குத்தா இருக்கும்னு நடத்துகிறோம். எதனால்? என் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சினால தானங்க. என் பாட்டி எல்லாம் மாவரைக்கிறதுனா 10 படியாக இருந்தாலும் 12 படியாக இருந்தாலும் எடுத்து போட்டு அம்மிக்கல்ல ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டினாதான் அவங்களுக்கு திருப்தி. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்களே. எவ்வளோ 10 படி 20 படி அரிசியாக இருந்தாலும் மிஷினில் போட்டால் மொதல் வாட்டியில் குறுன குறுனையாக வரும், ரெண்டாவது வாட்டியில் உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அப்படி அரைச்சி வரும். எதனால? என்ன, என் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சினால தானே. ஒரு நோயுள்ள சொல்கிறாங்க, என் இதயம் இதுவரை துடிக்கவில்லை இப்போ துடிக்கிறதே. அப்படி துடிக்காத இதயத்தை துடிக்க வச்சது என்னோட பேஸ்மேக்கருங்கிற தொழில்நுட்பம் தானாங்க. டே கண்ணா உனக்கு நெஞ்சில பிரச்சனையா, கவலைப்படாத, இங்கே வா. துடிக்காத இதயத்தையும் நாங்கள் துடிக்க வைக்கிறோம்னு சொல்றது என்னோட தொழில்நுட்பம் தானங்க. அதனால தாயா சொல்றேன், இந்த உலக வளர்ச்சிக்கு நிச்சய தொழில்நுட்பம் தான் தேவைன்னு. இந்த காலத்துல பெண்கள் ஒரு 11 மணி பகல் 11 மணிக்கு ரோட்ல நடக்கிறதுனால ஆபத்து, பயமா இருக்கு, பெத்தவங்க எல்லாம் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் போன்லயும் காவலன் SOS ஒரு ஆப் வந்துச்சுங்களே, அது உங்களால தவிர்க்க முடியுமாங்க ஐயா? இங்க இருந்து போகணும்னா ஒண்ணு வேணாம், உனக்கு ஆபத்துனா அங்க இருக்கிற ஒரு பட்டன் நமக்குனா போதும், உடனே தகவல் சென்னைக்கு போகும். 5 நிமிஷத்துல உன்னை சுத்தி போலீஸ் வருவாங்க. எதுனால? ஏன் தொழில்நுட்பத்துல வளர்ச்சினால தானுங்க. அதனால தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு நாடு ஒரு தேசம் வளர்ச்சி அடையணும்னா தொழில்நுட்பம் இருந்தா மட்டும்தான் முடியும்னு சொல்றேங்க ஐயா. இந்திய தேசத்தின் தளர்ச்சி இல்லாத வளர்ச்சிக்கு எதனுடைய பங்களிப்பு மிக பிரதானமாக இருக்கிறது? சார் நான் சொல்றேன், இடிக்கும் இடி கூட துடிக்கும் இவர்களது துதிப்பாட எப்பொழுது தெரியுமா? விவசாயிகளது பங்களிப்பு மட்டுமே ஒரு இந்திய தேசத்தின் தளர்ச்சி இல்லாத வளர்ச்சிக்கு பங்களிப்பு போதும் என்று சொல்லியிருந்தால். ஆனால் போதாதே, எடுக்கும் தேனை தடுக்கும் தேனீக்கள் கூட, எப்படி எடுக்கும் தேனை கொட்டி தடுக்கும் தேனீக்கள் கூட கொடுக்கும் தன் தேனையே பரிசாக இதனிடம், எப்பொழுது தெரியுமா? தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மட்டுமே இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு போதும் என்று சொல்லியிருந்தால். ஆனால் போதாதே, அடுத்தது பாரதம் முழுவதும் பரவி விரவி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் அரசியல் சாசன சட்ட சட்டங்கள் மட்டுமே இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பிற்கு போதும் என்று சொல்லியிருந்தால் போதும். ஆனால் போதாதே, ஆனால் இந்திய தேசத்தின் தளர்ச்சி இல்லாத வளர்ச்சிக்கு அங்கிங்கென்று இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கும் மக்கள் சமுதாயத்தின் பங்களிப்பு மட்டுமே முதன்மையானதுன்னு பேச வந்திருக்கேன் சார். அழுத்த திருத்தமா 2 விஷயங்களை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். முதலாவது, இன்று அறிவியல் வளர்ச்சியானது நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? இலக்கிய வர்ணனைகளும் வாய்ச்சொற்களும் வரலாற்று ஆதாரங்களுக்கு போதுமானதாக இல்லையே என்று
ஆனால் இன்று கிடைத்துள்ள தொன்மை கலாச்சாரங்களின் உச்சம் என்று அழைக்கும் அளவிற்கு கிடைத்துள்ள தரவுகள் இன்று கீழடியில் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறதே. இதற்கு நீங்கெல்லாம் சொல்லலாம், இன்னைக்கு அதுக்கு அரசாங்கத்துடைய பங்களிப்பு தானே முக்கியமான இருந்தது, தொழில்நுட்பத்துடைய பங்களிப்பு தானே முக்கியமா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அதற்கு பின்னணியில் மக்களுடைய பங்களிப்பு இருந்ததால் மட்டுமே அந்த அகழ்வாய்வு நிறைவு பெற்றது என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், கீழடி ஆராய்ச்சி பத்தி இவங்க நிறைய பேர், ரெண்டு பேர் கூட வந்து பேசிட்டு போனாங்க. எல்லாரும் பெருமிதப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கீழடி ஆராய்ச்சி தமிழர்களுடைய வரலாறை வந்து புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீங்க இன்னைக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு ஒரு பூகம்பம் வந்துரு, இன்னைக்கு ஒரு பூகம்பத்தில் நம்ம நாடு அழிஞ்சு போச்சுன்னா பின்னால் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய போர்டுலேருந்து கிடைக்கிற ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் கவர் வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்நிய மொழிகள் தானே நிறைந்திருக்கும். உங்கள் மக்கள் அதையே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலை. இப்படி பண்ணாமல் நீங்கள் கீழடி கீழடின்னு நடந்ததை பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீ நடக்க போகிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இன்றும் சந்தோஷம்